அடிக்காதா குடுத்துருவே. நீங்க உங்க பிள்ளை ரொம்ப கொடுமையில தான் வாழ்றாங்க. கேளுங்க, எங்க வீட்டுல மங்கு கழுவுறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் இவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா ஒரு வேலையும் செய்யல, எங்க அம்மா தான் உங்களை கொடுமைப்படுத்துறாங்க. நானும் சேர்ந்து கொடுமைப்படுத்துறேன். கேளுங்க, கெட்ட மாமியாரும் நிறைய இருக்குதுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உன் மனசாட்சி தொட்டு சொல்லி, எங்க அம்மா உன்னை எப்படி பாத்துக்கிட்டாங்க, அவங்க கிட்டயே உன்னால பேர் போட முடியல. ஏன் தம்பி, எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க தான் கல்யாணம் பண்ணி மாப்பிள்ள வீட்டுக்கு போடுமா? ஒரு வித்தியாசத்துக்கு மாப்பிளைங்க கல்யாணம் பண்ணி பொண்ணு வீட்டுக்கு வரக்கூடாதா? வரலாம், அதுல நான் ஒண்ணும் தப்பு சொல்ல கிடையாது. ஒரு பொண்ணு வீட்டுல ஆம்பளையே இல்லாம இருந்தா அந்த பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி வரலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு பையன் இருக்கான் தானே, உங்க பையனை இன்னொரு வீட்டுக்கு அனுப்புவீங்களா? பொண்டாட்டி கூட போயிருடானே, முடியாதுல்ல. அண்டி, இவ்வளவு நாளா நான் உங்க பொண்ணு மேலதான் தப்புன்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது உண்மையா அந்த தப்பு எங்க இருந்து வந்திருக்குதுன்னு. நீங்க தான் தப்பு. ஏய், எப்படி உங்க அம்மா தப்பா பேச முடியும்? நீங்க உங்க அம்மா தான் தப்பு. உங்க அம்மா மட்டும் போற வீட்டுல எப்படி ஒழுக்கமா நடந்துக்கணும், அனுசரிச்சு நடந்துக்கணும், உங்க அம்மாவை நீ எப்படி பாத்துக்குவியோ அதே மாதிரி உன் மாமியாரையும் பாத்துக்கணும்னு சொல்லி கொடுத்து உன்னை வளர்த்துருந்தாங்கன்னா நீ இப்படி பண்ணிருக்கவே மாட்ட, எல்லா விஷயத்துக்கும் போட்டி போட்டு நின்றுக்க மாட்ட, தொட்டதுக்கெல்லாம் எங்க அம்மா கிட்ட குறை கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன், இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியாகி இங்க வந்து நின்றுக்க மாட்டேன். ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருக்கோம், மனசு காயப்படுத்துற மாதிரி பேசியிருந்தேன் நினைச்சிருக்கேன். ஆனா நான் சொன்ன விஷயம் தப்பு கிடையாது. இவங்களுக்கெல்லாம் என்ன தைரியம் தெரியுமா? என்ன பிரச்சனை பண்ணனாலும் சரி, எங்க அம்மா இப்படி இருக்கு போனா நாளைக்கே சேர்த்துட்டு வாங்க. எங்க அம்மா இருக்கிறாங்க எல்லா விஷயத்துலயும், அந்த தைரியம் ஒரு தடவை இவங்க சைட்டு என்ன தப்பு, மாமியார் வீட்டுல என்ன பண்றாங்க, யார் சைட்டு உண்மையான தப்புன்னு விசாரிச்சு கண்டிச்சு பாருங்க. உங்க பொண்ணுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க, நாங்களும் நிம்மதியா இருக்கோம். ஆனா இங்க ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நல்ல மாமியாருக்கு நல்ல மருமக கிடைக்க மாட்டேங்குது, நல்ல மருமகளுக்கு நல்ல மாமியார் கிடைக்குது. இதுதான் உலகம், இதுலதான் நாமளும் வாழ்ந்துக்கிட்டு வா.